நேதாஜி டிவினர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி அலசல் நிகழ்ச்சியில் முக்கிய செய்திகளை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் தற்போதைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞருமான திரு வரதராஜ் அவர்கள்கிட்ட விவாதிக்க இருக்கும். வணக்கம் சார். சார், இன்றைய முக்கிய செய்திகளில் சீமான் அவர்கள் வந்து விஜயோட பிகில் படத்தோட பிரச்சனைக்கு ரொம்ப ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காரு. நடிகர்கள் அரசியலுக்கு வரதை விரும்பாத அவர் சமீப காலமாக சிம்பு விஜய் உள்ளிட்ட நடிகர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காரு. இதோட நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ரஜினிகாந்த் அரசியல் வர்றதெல்லாம் ரொம்ப தீவிரமாக எதிர்த்தவர் சீமா. அப்படிப்பட்டவர் விஜய்க்கும் சிம்புவுக்கும் ஏன் ஆதரவு தராருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தொகுதியிலையுமே அவருக்கு டெபாசிட் போயிருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் 2000-3000 மேலே வரமாட்டேங்க. ஸோ அந்த நடிகர்களை கொஞ்சம் ஆதரித்து பேசுனா அவருடைய ரசிகர்கள்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ இந்த 2000-3000 ஒரு 1000-2000 கூடும். அதை தர கூட தனக்கு வந்த ஓட்டுன்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுயநலத்தில் தான் இவர் விஜய் சிம்பு போன்றவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரே ஒழிய, அவங்களுக்கு பிரச்சனையில் உள்ளே வந்து அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு நிச்சயமாக இருக்காங்க. இவர் இப்போ இப்போதைக்கு ஓட்டுகள் அவர் கட்சிக்கு குறைஞ்சிருந்தாலுமே ஜென்ரல் எலெக்ஷனில் பார்த்துக்கலாம், நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. ஜென்ரல் எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டால் தானே, ஒருவேளை ஜென்ரல் எலெக்ஷனில் இவருக்கு அதிக ஓட்டு கிடைக்கணும்னா அவர் ஒன்று பண்ணணும். ஜென்ரல் எலெக்ஷன் வர எதுவுமே பேசாமல் வாய் பேசாமல் அமைதியாக இருந்தாருன்னா கொஞ்சம் ஓட்டு கூடும். இவர் வாய் பேச வாய் பேச ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இவருக்கு ஓட்டு குறைஞ்சிக்கிட்டு தான் போகுமே ஒழியோ கூட்டிகிட்டு போக வாய்ப்பே இல்லை. அதிமுகவோட வெற்றிக்கு எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்க நேரத்தில் பாஜகவோட ஆதரவு தான் அதுக்கு முக்கிய காரணம்னு பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவிச்சிருக்காரு. பெரிய ஜோக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி தனியாக நிற்கட்டும். தனியாக நின்று அவங்க ஜெயித்தாங்கன்னா, இல்லை அட்லீஸ்ட்டு கொஞ்சம் டெபாசிட் வாங்கினாங்கன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம். எப்போவுமே ரியாலிட்டி என்ன, உண்மை என்னன்னா, பிஜேபி அதிமுகவில் சேர்றதுனால கூட்டணியில் அதிமுகவுக்கு நஷ்டம் தானே ஒழிய எந்த வகையிலையும் லாபம் கிடையாது. அதனால் பிஜேபி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுமையாக தான் கருதுகிறாங்க. பிஜேபியோட செல்வாக்கு உயர்றதாகவும் இலகணேசன் கூட மோடி அவர்கள் மாமல்லபுரத்துக்கு வந்து தங்கியிருந்து போனதெல்லாம் இதுக்கு ஒரு அதோட இம்பாக்ட் தான் அந்த இடைத்தேர்தலில் தெரிஞ்சிருக்கு. அது இலகணேசன் சொல்கிறாரு. அதிமுக வெற்றிக்கு காரணம் என்னென்னா, மோடியும் அந்த சீன அதிபரும் மாமல்லபுரத்தில் சந்தித்தது தான் காரணம்னு சொன்னான். அப்போது உண்மையாக இருந்தால் அவங்க மகாராஷ்டிராவில் போன தடவை ஜெயித்ததோட அதிகம் ஜெயிச்சிருக்கணும். ஹரியானாலையும் போன தடவை ஜெயித்ததோட அதிகம் ஜெயிச்சிருக்கணும். ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் போன தடவை ஜெயித்ததோட கம்மியாக ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சீன அதிபருடைய விசிட்டோட இம்பேக்டாக இருந்தால் அங்கெல்லாம் ஓட்டு கூடியிருக்கணும், ஓட்டு குறைஞ்சிருக்கு. அதனால் இவங்க வந்து அதிமுக வந்து கஷ்டப்பட்டு பெற்ற வெற்றியை வந்து இவங்க பரிசாத்திக்கலான்னு பார்க்குறாங்க. முதல்ல பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கான வழியை பார்க்கணும். இந்த மாதிரி மற்றவங்க வெற்றியில் சொந்தம் கொண்டாடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. முரசொலி அலுவலகத்தோட நிலம் வந்து பஞ்சமி நிலமாக இருந்ததுன்னா அது மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காரு. இதை நம்ப முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் இடையில் மறைமுக ஒப்பந்தம் இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். ஏன்னா எம்ஜிஆர் சமாதியை வந்து சீரமைக்கும் போது திமுகவங்க கேஸ் போட்டாங்க. அதே சமயத்தில் கருணாநிதிக்கு சமாதி கொடுக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது. ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தோடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கே எடப்பாடி பழனிசாமி போகலை. மோரவர் ஹைகோர்ட் ஆர்டருக்கு வந்து இவங்க உதவி செஞ்சாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து உடனடியாக அரசாங்கம் ஆர்டர் போட்டு அந்த காப்பியை கொடுத்தாங்க. ஸோ இவர்களுக்குள்ள ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். அதனால தான் இப்போ ஸ்டாலினுடைய சொந்தக்காரங்க ஜோதிமணி வரும்போது அவர் மேலே வழக்கே பதிவு செய்யலை. மிகப்பெரிய குற்ற வழக்கில் ஈடுபட்டவர் மேலே கூட வழக்கு பதிவு செய்யலை. அதனால் இந்த பஞ்சமீனெல்லாம் முரசொலி இதை நாங்கள் மீட்போம் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறது எதையும் நம்ப முடியாது. ஆனால் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நடவடிக்கை எடுப்பாக எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஸ்டாலின் அவர்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப சுதந்திரமாக செயல்படுறதுக்கு வழிவகுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அவர் சொல்ல முடியுமா? திமுக காலத்தில் காவல்துறையை சுதந்திரமாக செயல்படாமல் தடுத்தது பூரா கலைஞர் கருணாநிதி இவங்களும் தான். எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க, காவல்துறை ஒவ்வொரு போஸ்ட்டையும் விலை பேசினாங்க, விலைக்கு வாங்கிட்டு தான் பண்ண போட்டாங்க. நல்ல அதிகாரிகளுக்கு போஸ்ட்டு கொடுக்கல, மோசமான அதிகாரிகளுக்கும் திறமை இல்லாத அதிகாரிகளுக்கும் போஸ்ட்டு கொடுத்தாங்க. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா திமுக என்சிஆர்பி மத்திய குற்ற ஆவண காப்பகம் ஒவ்வொரு தடவையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பீரியடில் குற்றங்கள் கூடும், அதிமுக பீரியடில் குற்றங்கள் குறையும். அதுக்கு காரணமே காவல்துறையில் இவங்க தலையீடு இருந்ததுனால தான்.
லாக்கப் உள்ள கட்சிக்காரவங்களை வச்சா லாக்கப்பை திறந்து கட்சிக்காரவங்களை கூட்டிகிட்டு போன சம்பவங்கள்லாம் தான் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. அதனால் காவல்துறை சுதந்திரமாக செயல்படணும்னு சொல்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு எந்த வித அருகதையும் கிடையாது. அட்லீஸ்ட் அப்போ 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 அவர் எடப்பாடி பழனிசாமி அதை பண்ணணும்னு அவர் கேட்குறான். அதனால் அவர் கேட்குறதுக்கு அவருக்கு எந்த வித உரிமையும் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பண்டிகை காலங்கள் நெருங்கிட்டு வர சூழ்நிலையில் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு சம்பள பாக்கி இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த பிஎஸ்என்எல் வந்து இந்த பிஎஸ்என்எல்ல வந்து அரசியல்வாதிகள் தான் குட்டிச்சவர் ஆக்கினாங்க. அந்த திமுகவில் கலாநிதி மாறன் மந்திரியாக இருக்கும்போது அந்த டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் சன் டிவிக்கு கொண்டு போகிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணார். நிறைய சன் டிவிக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பிஎஸ்என்எல்ல ஃப்ரீயாக பண்ணாங்க. பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் கூட ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல வந்து மற்ற எந்த ஃபோன் எடுத்தாலும் அவங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கும். பிஎஸ்என்எல் லைன் எடுத்தாங்கன்னா லைன் எல்லாம் க்ளீனாக கிடைக்காது. பிஎஸ்என்எல் இன்டர்நெட் எடுத்திங்கன்னா ஸ்பீடு கிடைக்காது. ஆக இன்எஃபிஷியன்சியை வளர விட்டதுனால தான் பிஎஸ்என்எல் அழிஞ்சதுக்கு காரணமே. அதனால் இப்போ அது எப்படியோ அதை நம்பி ஒரு 168,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்க சம்பளம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க வருங்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. மத்திய அரசாங்கம் இதை கண்டும் காங்காமல் இருக்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். நான் அவர்கள் வந்து பொதுத்துறை பிஎஸ்என்எல் பொதுத்துறையாக இருந்தாலும் அரசாங்கத்தின் இதில் இருக்கிறது. அதனால் உடனடியாக மோடி அரசாங்கத்தில் தலையிட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கி அவர்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டு வேலைக்கு இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் இதெல்லாம் உடனே செட்டில் பண்ணோம். மோடி அரசு அமைதியாக இருக்கிறது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது. பிஎஸ்என்எல் வந்து தனியார் மயமாக்கப்படுறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வந்திருக்கு. இப்போவே தனியார் மயமாக்கப்பட்டது தானே. பிஎஸ்என்எல்ங்கிறது என்ன? பிஎஸ்என்எல்ங்கிறது முதல்ல அரசாங்கத்திட்ட இருந்தது. வாஜ்பாய் பீரியடில் தான் அதை பிஎஸ்என்எல்னு சொல்லி உங்களுக்கு தனியாக கொடுத்தாங்க. இப்போவே அது தனியாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிஎஸ்என்எலுக்கு என்னென்னா இப்போ மற்ற எம்ப்ளாயீஸ்க்கு மற்ற நெட்ஒர்க்குக்கெல்லாம் வேலை பார்க்குற அவங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுப்பாங்க. பிஎஸ்என்எல் பொறுத்தவரை அவங்களுக்கு பென்ஷன் மற்ற விஷயங்கள் ரிட்டையர் ஆகி போகிறவங்களுக்கு செட்டில்மெண்ட் எல்லாமே உங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் எவ்வளோ வருமானம் வந்தாலும் அவங்களால் தாங்க முடியலை. எல்லாத்துக்கும் மேலே எஃபிஷியன்ஸியை கூட்ட முடியலை. அரசாங்கம் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கல. ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்துட்டு அவங்க பர்சனல் எஜெண்டாவை பார்த்து பிஎஸ்என்எல் குட்டிச்சவர் ஆக்குனதே இந்த அரசியல்வாதிகள் தான். அது இந்த மன்மோகன் சிங் பீரியடில் வந்தாங்கல்ல, அப்போ தான் இந்த பிஎஸ்என்எல் இது குட்டிச்சவர் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில். இப்போ வந்து பிஜேபி அரசாங்கம் ஒழுங்கான நடவடிக்கை எடுத்து அதை மீட்டு கொண்டு வரணும். மீட்டு கொண்டு வர முடியாததில் மூடிட்டு அதில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் உரிய நஷ்டஈடு கொடுத்து அதை செட்டில் பண்ணணும். சசிகலா அவர்கள் விடுதலையாகி வெளிவர சூழ்நிலையில் ஏடிஎம்கேவோட எந்த காலத்திலையும் சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிடிவி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவங்க சேர்க்க மாட்டோங்கிறாங்க, இவங்க சேர மாட்டோங்கிறாங்க. யார் இது பண்ணுறது? இன்றைக்கி அதிமுக அவங்க கைக்கு போயிடுச்சு. அவங்க பொதுக்குழு, ஏன்னா இப்போ ரெண்டு பை எலெக்ஷன்லேயும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டாங்க. இப்போ அதிமுக தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே அவங்க பக்கம் இருக்காங்க. பொதுக்குழு எல்லாம் அவங்க பக்கம்தான் இருக்குது. அவங்க நினச்சதை தான் செய்ய முடியும். இவங்க சேர மாட்டாங்கன்னாலும் அவங்க சேர்க்குற நிலைமையில் இல்லை. அதனால் அதிமுக அவங்க கைக்கு போயிட்டதுனால இவங்களுக்கு இனி தனி கட்சியை தவிர வேறு வழி கிடையாது. ராஜீவ் கொலை வழக்கில் சீமான் கருத்து சொன்னதுக்கப்புறம் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, அதில் வந்து அயல்நாட்டு சர்வதேச சதி இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது சீமானுக்கு இப்போ வயசு கம்மியாக இருக்கும். சீமான்லாம் இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பார். நான் சொல்கிற விஷயம், 1991 ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார். அவர் அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கார் எங்கே சென்னைக்கு வர்றதுக்கு. அப்போ யாசர் அராஃபத் அப்படின்னு பிஎல்ஓ பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அதனுடைய சீஃப், அவர் அதனுடைய தலைவர் யாசர் அராஃபத். யாசர் அராஃபத்தை உடனடியாக ராஜீவ்காந்திட்ட ஓடி வந்து உங்களை கொலை செய்வதற்கு சர்வதேச சதி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னே சொன்னார். அப்போ அது அப்போவே பத்திரிகையில் வந்திருந்தது. அவர் சொன்ன 2-3 நாட்களில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அதனால் அப்போவே வந்து யாசர் அராஃபத் உள்ள உட்பட அத்தனை பேரும் இதில் அயல்நாட்டு சதி இருக்குங்கிறத சொன்னாங்க. பிரபாகரன் அதை ஒரு பேட்டியில் சொன்னார், நம்ம சிபிஐ எதையுமே ஒழுங்காக விசாரிக்கல, அவங்க இந்த சிவராசனை பிடிக்கணும்னு போய் சிவராசன் செத்தவொன்னே அதை அப்படியே மூடிட்டாங்க. உண்மை நிலை வந்து அயல்நாட்டு சதிக்கு வந்து அது பின்னாடி இருந்ததாக தான் அப்போவும் செய்தி வந்தது. அப்போல்லாம் அந்த சீமானுக்கு வந்து காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பார். அதனால் அந்த விஷயம் தெரியாமல் தான் சீமான் நாங்கள் தான் கொண்டோம் நாங்கள் தான் கொண்டோங்கிறாரு. இப்போ தொல் திருமாவளவு தான் அதை கரெக்டாக பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. இது அப்போவே நடந்த பேச்சு, இப்போ அப்போவே நடந்த செய்தி. அதனால் என்டையர் பழியும் தூக்கி அவ நம்ம வந்து விடுதலை புலிகள் மேலே போடுறதில் அவ அது அர்த்தம் இல்லை. அது பெரிய டீட்டெயில் என்கொயரி நடத்தியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நடத்த முடியலை. ஆனால் இதில் வந்து அயல்நாட்டு சதி இருக்குங்கிறத வந்து அப்போவே யாசர் அராஃபத் சொன்ன விஷயந்தான். அதைத்தான் இப்போ திருமாவளவன் சொல்லியிருக்காரு. மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி முக்கிய செய்திகள் உங்களோட விவாதிக்கிறோம் சார். நன்றி, வணக்கம்.